அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா கர்மா சொல்றாங்களே அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இந்த கர்மா பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு நான் சொல்றேன். அதாவது அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் கர்மா அப்படின்னா நீ செஞ்ச கர்மாவுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்படுற, உன்னுடைய கர்ம பலன் நீ அனுபவிச்சான். அப்போ அந்த கர்ம பலன் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு சனீஸ்வரர், சனி கர்மக்காரகன், ஆத்மக்காரகன், பித்ருக்காரகன். பித்ரு அப்படின்னா இறந்தவங்கன்னு சொல்கிறாங்க, ஆத்மா அப்படின்னா இறந்தவங்கன்னு சொல்கிறாங்க, சனி அப்படின்னா வயதான மூதாட்டிகள், கீழ் அதாவது நலிவடைந்தவர்களை சனின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த சமூகத்தில் நீ சொல்கிற தாழ்த்தப்பட்ட இனம் அப்படி கிடையாது, இந்த சமூகத்தில் வாழ முடியாமல் நலிவடைஞ்சிருப்பாங்க தெரியுமா, அடிமட்ட மக்களை தான் சனி அப்படிமா. அப்போ அடிமட்டம் அப்படின்னா பூமிக்கு கீழே. ஒரு குழந்தை பிறக்கும்போது தலையில் தான் பிறக்கும். ஓகே, ஒரு குழந்தை பிறக்கும்போது தலையில் தான் பிறக்கும். பிறக்கும்போது தலை, உடல், கால் அப்படின்னு மூணாக பிரிச்சிருப்போம். நம்மளுடைய காலத்தை மூணாக பிரிச்சிருப்போம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலை, மாலை, இரவு. அதே மாதிரி முக்காலம் மாதத்தில் அதே மாதிரி குளிர்காலம், மழைக்காலம், வெயில் காலம் இப்படின்னு எல்லாமே மூன்று மூன்றுன்னு வரும். நம்மளுடைய தலைமுறை மூன்று. நமக்கு ஒரு கருத்து சொல்லுவோம், மாதா, பிதா, குரு, இதுக்கப்புறம் எல்லாமே தெய்வம். அதாவது நம் முன்னோர்களினுடைய உடல் அழியும். அதாவது நம்ம கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஒரு சொல்லு இருக்கும், மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது, மறுபிறவி எடுக்கும் மேனியை கொள்வாய். அதாவது உடல் அழியும், உயிர் ஒருபொழுதும் அழியாது. அந்த உயிர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா இறைவனடி சேர்ந்தார், இயற்கை எழுதினார், இறைவா உன் பாதம் சரணம், உன் திருவடியே சரணம், உன் பாதமே சொர்க்கம், ஒரு குழந்தை தனிக்கும் இடமும் கருவறை, இறைவன் வாழும் இடமும் கருவறை, குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அதே மாதிரி அந்த குழந்தை பருவத்துக்கு ஒரு மனிதன் எப்போ வருவானா, வயதான அந்த ஒரு மனிதன் ஒரு குழந்தையாக இருக்கிறது எப்போ, அதே மாதிரி தன்னுடைய கடைசி காலத்தில் அந்த குழந்தை பருவத்தை அவன் மீண்டும் அடைவான். நீங்கள் சொல்கிறது கர்மா அப்படின்னு சொன்னால் நான் சொல்லிடுறேன், இதெல்லாம் சொன்னால் தான் தெரியும். ஏன்னா சனிக்கு இவ்வளோ விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்குது. சனி அப்படின்னாலே உனக்கு வந்து ரிவேர்ஸ். இப்போ வந்து நீ வந்து சனின்னா எட்டாம் நம்பர் சொல்லுவாங்க, எட்டாம் நம்பர் அப்படின்னா சனியினுடைய நம்பர். ஒரு எட்டு எட்டு, ரெண்டு எட்டு பதினாறு, பதினாறுனா ஆறு ஒன்று ஏழு, மூவெட்டு இருபத்தி நாலு, நாலு ரெண்டு ஆறு, நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு, மூணு ரெண்டு அஞ்சு, ஐயெட்டு நாற்பது நாலு, ஆறு எட்டு நாற்பத்தெட்டு, எட்டு நாலு பன்னெண்டு மூணு. இப்படி சனி என்பது ரிவர்ஸை குறிக்கும். அப்போது ஆத்மகாரகன் கர்மக்காரன் நம்மளுடைய பின்தலைமுறை, உன் தந்தையினுடைய குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா, இறைவனடி சேர்ந்தார்னு சொல்கிறோம்ல, நம் முன்னோர்கள் அதாவது அப்போ எட்டு அடி பாஞ்சா புட்டி பதினாறு அடி பாயணும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. எட்டு அடி அப்படின்னா நம்மளுடைய குலம் அப்படின்னா நம்ம அப்பா அம்மா, நம்ம அப்பாவுக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி, அம்மாவுக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி, நாலு பேர். இப்போ அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டிங்கும் போது தாத்தா சொத்து பேரனுக்கு, நம்ம அப்பா அம்மா தான் நமக்கு தெய்வம். அப்போ அவங்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னா தாத்தா, நம்ம அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டி தான் எட்டு பேர். இந்த எட்டு பேர் பிறந்த இடத்துல ஒரு குலம்னு ஒன்று இருக்கும். அதாவது மரத்தில் ஜாதி உண்டு, செடியில் ஜாதி உண்டு, கொடியில் ஜாதி உண்டு, பறவையில் ஜாதி உண்டு, விலங்குகளில் ஜாதி உண்டு, புழுவில் உண்டு, பூச்சியில் உண்டு, வண்ணத்து அனைத்து உயிரினங்கள்லேயுமே அதாவது பிரிவினைகள் உண்டுன்னா காரணம் என்ன, அதனுடைய குணங்கள், நிறங்கள், மனங்கள், இதனால் வரக்கூடிய நன்மை தீமைகள் தெரிகிறதுக்காக இந்த பாகுபாடு. அப்போது அவங்கவுங்க குலம் அப்படின்னு இருந்தால், இப்போது நான் பிறந்த ஒரு ஊரில் என்னுடைய குலம் இருக்குன்னா அதே குலம் பக்கத்து ஊரில் இருக்குன்னா அந்த குலத்தில் அதே குலத்தை சார்ந்த சாமியை கும்பிட விட மாட்டாங்க. நான் பிறந்த ஊர் எதுவோ அதை தான் கும்பிட விடுவாங்க. ஏன்னா என் முன்னோர்களினுடைய உடல் அழியுது, உயிர் அந்த இறைவன் காலுக்கீழே வாழுது. அந்த இறைவனுக்கு உருவம் கிடையாது, பெயர் கிடையாது, அதற்கு கொடுத்த பெயர், அதனால தான் கிராம தேவதைகள்னு பேர். அதை தெய்வத்துக்கிட்ட ஒப்படைக்க மாட்டாங்க. கிருஷ்ண பரமாத்மா, சிவன் இவங்கள் எல்லாத்தையுமே தெய்வமாக சொன்னாலும் கிராமத்தில் வாழக்கூடிய தெய்வங்களை கிராம தேவதைகள், எல்லை காவல் தேவதைகள்னு சொல்ல அதான் சொல்லுவோம். கிராம தேவதா போற்றி, கிராம தேவதா நாமஸ்தே அப்படி தான் சொல்லி உனக்கு அர்ச்சனையே பண்ணுவாங்க. அந்த கோயிலுக்கு ஒரு ஐயங்காரை வந்து பூஜை பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது தேவதைகள். அப்போ நம் முன்னோர்கள் தேவதைகளாக நம்ம பிரபஞ்சத்தில் ஆட்கொண்டு வாழ்கிறாங்கன்னா, நம்ம அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தாத்தா பாட்டி பிறந்த ஊரில்
அந்த குலம் சார்ந்த எத்தனை தெய்வங்கள் இருக்குதோ அத்தனை தெய்வத்து காலுக்கில் நம்ம முன்னோர்கள் அவங்கெல்லாம் உயிரோடு இருந்தால் கல்யாண பத்திரிக்கை வந்து வைப்போம். அதான் சொல்கிறாங்கல்ல, 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு இப்போ சொல்கிறீங்கல்ல, அந்த காலத்தில் 1000 பேர்த்துக்கு பொய் சொல்லி கல்யாணம். அந்த பொய் சொன்னுங்கிறது தான் இன்றைக்கி பொய்யாயிடுச்சு. திக்கற்றவனுக்கு தெய்வம் துணைன்னு சொல்கிறீங்க, திக்க அற்றவனுக்கு இல்லை, 8 திக்கை கற்றவனுக்கு, அந்த 8 திக்கு தான் வாஸ்து, திக்கை கற்றவனுக்கு தான் தெய்வம் துணை. அதே மாதிரி வாக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, வாக்கை கற்றவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை, போக்கை கற்றவனுக்கு போலீஸ் வேலை. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்படி வார்த்தைகள் மருவியதால் சுரக்காய்க்கு உப்பு இல்லை, சுரக்காய் சாப்பிட்டா உங்கள் உடம்புல உப்பு சத்துங்கிற வியாதி இல்லை. அதாவது அந்த காலத்தில் பேசிய வார்த்தைகளே உனக்கு மருந்து. இன்னைக்கு வார்த்தைகள் விஷமால வருது. இன்னைக்கு சென்னை வாழ் மக்கள் எடுத்துக்க, அந்த வார்த்தைகளில் மருந்து இல்லை, விஷம்தானே கலந்துருக்கு. மரியாதைங்கிறது வார்த்தையிலையும் இருந்தது, வாழ்க்கையிலையும் இருந்தது. அப்போ அந்த கர்மா அப்படின்னா நம் முன்னோர்களினுடைய ஆத்மா காரகன் அப்படின்னா சொன்னேன்ல, அந்த 8 பேரனுடைய குலம் சார்ந்த தெய்வத்து காலுக்கு கீழே உனக்கான வரவை காத்து கொண்டு அவங்க இருப்பாங்க. அதுதான் ஜாதகத்தில் தோஷமாகவும் அந்த கிரகம் நீச்சமாகவும் அது சார்ந்த உறவுகள் பாதிக்கப்படவும் அது சார்ந்த சொத்து விஷயம். இப்போ அந்த 8 பேர் பேர்லேயும் ஆளுக்கு 1 கோடி ரூபா சொத்து இருக்குது, 8 கோடி ரூபா சொத்து இருக்குது, டாக்குமெண்ட் உன் வீட்டில் இருக்குது, என்ன பண்ணுவேன், அடித்து பிடிச்சி தேடி அந்த காலத்தில் எவன் ஆண்டான், எவன் என்ன பண்ணனா, இந்த நேரத்தில் யார் பேரில் டாக்குமெண்ட் இருந்துச்சு, யார் பேர் மூலமாக நமக்கு மாறுச்சுங்கிற தலைமுறை மொத்த வரலாறும் எடுத்துருவீங்களே. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சிஸ்டம் அப்படி, மணிக்கு இருக்கிற பவர் நம்மளுடைய சொந்தத்துக்கும். அந்த காலத்தில் திருவிழா வைப்பாங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அந்த திருவிழாவுக்கு தன்னுடைய குடும்பக்காரன் எல்லாம் போய் அந்த கோயிலில் நிற்பான், உறவுகள் தெரியும், அந்த தாத்தா கூட பிறந்த அண்ணன் தம்பி பிள்ளைகள் தெரியும், அதனுடைய சொந்த பந்தம் தெரியும். இன்றைக்கி அந்த சொந்த பந்தம் தெரியாது, ஆனால் உன்னுடைய குலத்தின் மீது உள்ள பற்று மட்டும் இன்னைக்கு குறையாமல் இருக்குது. ஒரு சில இடங்களில் அந்த குலத்தினுடைய இடத்துல நீங்கள் ஜாதக பொருத்தம் பார்க்குறீங்க, அந்த தாத்தாவுக்கு அதாவது 3 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள பிறந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், 4வது தலைமுறை வரும்போது அதனுடைய பிள்ளைகளுக்கு பொருத்தம் பார்ப்பேன். உனக்கு அது யார் உறவுனே தெரியாது. அதான் சொல்லுவோம் அந்த காலத்தில் ஒரு பழமொழி, நடக்க மாட்டாதவன் சித்தப்பன் வீட்டில் பொண்ணெடுத்தான். தன்னுடைய உறவுகளும் தன்னுடைய குலமும் தெரியாதவனுக்கு தான் இந்த கர்மா வேலை செய்யும். இந்த 8 வழியை கற்றுக்கிட்டவனுக்கு தான் வீட்டில் 8 திக்கும் தன்னுடைய புகழ் பறக்கும். அதாவது நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். அன்னைக்கு உழைப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, இன்னைக்கு படிச்சுட்டு உழைக்காமல் எப்படி வேலை செய்கிறதுன்னு தான் பார்க்குறீங்க. நல்லா உழைச்சா உனக்கு நோய் கிடையாது, உழைக்காமல் இருந்தால் நோய், ஆனால் பணம் கிடைக்கும், அப்போ பணம் நோய் தானே. அப்போ கர்மாங்கிறது நம் முன்னோர்களினுடைய ஆன்மா. தனி தாழ்த்தப்பட்டவர்கள், பூமிக்கு கீழ் தாழ்த்தப்பட்டவர்கள் சனி, நம்மளுடைய 3 தலைமுறை அவர்களுடைய அணுக்கள் நம்மளுடைய உடம்பில் வேணால் ஒரு சுட்டு பிள்ளைட்டு தரேன், நீ வேணால் எந்த லேபில் கொடுத்து வேணாலும் செக் பண்ணு, என்னுடைய மூதாதையர்களினுடைய டிஎன்ஏ என் உடம்பில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஆடிய தெய்வம், அவர் வணங்கிய தெய்வம், அவர் வணங்கிய வழிமுறை, அவருடைய டிஎன்ஏ. இப்போ ஒரு டைனோசர் வந்து இப்போவும் 2 இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய இனம் அழிஞ்சிருச்சுன்னு சொல்லுவீங்களா, 2 இருக்குன்னு சொல்லுவீங்களா, 2 இருக்குன்னு சொல்லுவோம். அதை மாதிரி என் குலத்தினுடைய அணுக்கள், அதான் எண்ணில் சிவம், ஒவ்வொரு அணுவும் சிவம் அப்படிங்கிற. அப்போ எனக்குள்ள அவங்க உயிரோடு இருக்கும்போது நான் எப்படி செத்துட்டாங்க திதி தர்ப்பணம் கொடுப்பேன், நான் திதி தர்ப்பணம் கொடுக்க மாட்டேன், அவர்கள் வாழ்ந்த மண்ணில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்குவேன், அதனுடைய காலுக்கு. அதனால தான் இறைவன் பாதம் தொட்டு வணங்க வேண்டும் சொன்னாங்க. ஒரு கருவறைக்குள்ளே எல்லாரும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அங்கே எண்ணற்ற பல தலைமுறையினுடைய உயிர் சக்தி வடிவமாக இருக்குது. அதனால தான் சக்தி இல்லையில் சிவம் இல்லை அப்படின்னா, சிவம்னா உயிர், சக்தினா உடல், புரியுதா? அவர்களினுடைய உயிர் அங்கே சிவமாக இருக்கும், நமக்கு அது அருள் பாலிக்கும். அதாவது நம்மளை சுற்றி தான்ப்பா இருக்குது எல்லாமே. கர்மாவுக்கு வழிமுறையும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. கர்மா என்பது நம் முன்னோர்களினுடைய வாழ்ந்த இடத்து குலதெய்வத்தின் காலுக்கு கீழே, அதான் சனி. சனி என்பது நம் முன்னோர்கள், அதாவது 3 தலைமுறையினுடைய, இது 8 தலைமுறை ஏமா சொல்லுவோம், அந்த தலைமுறைனா உனக்கு என்னன்னு தெரியுமாம்மா, நாம் அப்பா அம்மா, அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி, பாட்டன் பாட்டி, பூட்டன் பூட்டி, ஓட்டன் ஓட்டி, சேயன் சேயோல், 7வது தலைமுறைக்கு பேர் பரன் பறை. 7வது தலைமுறை தாத்தாவுக்கு பேர் வச்சுருக்கான் பரன்னு,
பாட்டிக்கு பேர் பறை. அதனால தான் என் பரம்பரையை பற்றி தெரியுமா அம்மா. அப்போ உன்னுடைய ஏழு தலைமுறை தெரிஞ்சால் மட்டும்தான் நீ சனியை பற்றியே பேச முடியும். இங்கே மூணு தலைமுறையே தெரியாது, முக்குது. ஏழு தலைமுறை எப்படி தெரியும்? சனியை வந்து அரை, அதனால தான் ஏழரை சனியில் ஃபஸ்ட்டு 2.5 வருஷம், ரெண்டாவது 2.5 வருஷம், அந்த ஏழு தலைமுறை கனெக்ட் பண்ணி வரும். கடைசி அந்த 6 மாதத்தில் திருப்பி கொடுத்துட்டு போவோம்னு சொல்லுவான். புரியுதா உங்களுக்கு? 7.5 சனிக்கும் நம்மளுடைய தலைமுறைக்கும் நம்மளுடைய பிறவிக்கும் 7 தலைமுறை, 7 பிறவி, சப்தக்கண்ணி 7, சப்தநாடி 7, சப்தசுரம் 7, வாரத்தின் நாட்கள் 7, கிரகங்கள் 7, பிறவி 7. அதனால தான் ஒரு உயிர் மீண்டும் பிறக்குதுன்னா அதே உருவத்தில் பிறக்காதுன்னு இல்லை, அந்த அணுக்களினுடைய. இப்போ எங்கள் அப்பாவுக்கு தாத்தா சாமி ஆடினார், நான் சாமி ஆடுறேன் அதே கோயில். அப்போ அதனுடைய அதே சக்தியினுடைய வடிவில் அதனுடைய காரகத்துவத்தில் மீண்டும் பிறப்பெடுக்கும், தன்னுடைய கடமையை மீண்டும் நிறைவேற்றும். நிறைவேற்ற தவறியவன் கர்மாவை அனுபவிப்பான். அவன் சந்ததியில் அவன் அனுபவிக்கிறானான்னு தெரியாது, அவன் குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும். யாருக்குன்னு தெரியாது இல்லையா? குடும்பம் ஒரு கோவில், இந்த கோவிலில் எந்த திசை பாதிக்கப்பட்டாலும் நமக்கு பாதிப்பு தான். கர்மாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, நம்முள் நமக்குள் கலந்திருக்கிற விஷயம். அதுக்கும் தீர்வு இருக்குது. அதாவது சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன். எந்த உறவு உனக்கு பகையோ அந்த வழியில் உள்ள தெய்வத்தையோ தேவதையோ நீ வணங்கலை, அந்த வழி உறவு தாரத்தரும் உனக்கு பகையாக இருக்குது. அதனால தான் நிறைய சொத்து பிரச்சனை, இந்த குழந்தை இல்லாத பிரச்சனை. இங்கே எங்கே சுற்றினாலும் வழிமுறை இருக்குது. கர்மாவுக்கும் தீர்வு இருக்குது, தோஷத்துக்கும் தீர்வு இருக்குது. இந்த பிறப்பு எதற்கு அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கும் அனைத்துக்கும் ஜோதிடத்தில் இடம் இருக்குது. ஜோதிடம் என்பது இந்த உலகையாளும்,